ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பா அரிசியினுடைய ஃப்ளேக்ஸில் லட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் டிஃபனாக இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பிரியதர்ஷினி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈகர் டு ஈட். மாப்பிள்ளை சம்பா லட்டு செய்யறதுக்கு பிள்ளை சம்பா அரிசியில செய்யப்பட்ட ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளேக்ஸை ரவை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது இல்லைன்னா நம்ம அரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதில் நம்ம புட்டு இந்த மாதிரி லட்டு வெரைட்டிஸ் எல்லாம் கூட அப்பப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கப் ஃப்ளேக்ஸுக்கு 1/4 கப் தண்ணீர் சேர்த்திருக்கேன். 2 பாகமாக நான் அதை பிரித்து சேர்த்திருக்கேன். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு ஃப்ளேக்ஸ் ட்ரை ஆகிடும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு குழியில் எடுத்து ஃபில் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அரை கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே புட்டா கூட சாப்பிட்டுக்கலாம். உதிரி உதிரியா இருந்தா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதனால நம்ம உருண்டையா பிடிச்சு லட்டா கொடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும், உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நமக்கு வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட குணப்படுத்தி கொடுத்துரும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளை மறந்துடாமல் நம்மளும் அப்பப்போ பயன்படுத்துவோம், ஆரோக்கியமான வாழ் வாழ்வோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு சிறந்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.